Hello viewers, I'm Maitli. In 11th Max Matrices and Determinants exercise 7.2 or 15 sum in the video. Question paarenga, without expanding, evaluate the following determinant. Expand pannaama, adhaavadhu multiply la panni solve pannaama. Appade indha value enna appdin solli kandupidikka solranga. Idu paathina determinant 2 3 4 5 6 8 6 x 9 x 12 x nirukku. இதிலே காமன் எடுக்க முடிஞ்சா காமன் எடுத்துருங்க, இல்லை ஏதாவது ஒரு ரோ காலமோட சப்ராக்ட் பண்ணுறது ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியுது, இது வந்து 3x வந்து காமனாக எடுக்க முடியும் இந்த தேர்ட் ரோவில். ஸோ தேர்ட் ரோவில் இருக்க 3x நான் காமனாக எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் சம்மில் டேக்கிங் 3x காமன் இன் ரோ 3. ஸோ ரோ 3லேருந்து நம்ம 3x காமன் எடுப்போம். வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகிடும் பாருங்கள், 3x வெளியே வந்துடும். ஒரு ரோலேருந்து 3x காமன்றது அப்படியே எடுத்துடலாம். 2 3 4 5 6 8 இது 3x வெளில வந்தால் 3 2s ஆர் 6, 3 3s ஆர் 9, 3 4s ஆர் 12. இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ என்ன இருக்கும்னா 3x இன்ட்டு 0 இருக்கும். ஏன் இது 0 ஆச்சு, ஏன்னா ஃபஸ்ட் ரோவும் லாஸ்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா சேம் எலிமெண்ட்ஸ் இருக்குது, 2 3 4 2 3 4 அந்த மாதிரி சேம் எலிமெண்ட் இருந்தால் ரோ 1 இஸ் கான்குரண்ட் டு ரோ 3. ஸோ இது ரெண்டும் சேம் எலிமெண்ட் இருந்தால் டிட்டர்மினன்ட்டு மொத்தமாகவே எந்த ரோ சேமாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு காலம் சேமாக இருந்தாலும் சரி, டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு 0 ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்ம வேல்யூ 0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் க்வெஸ்சன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒய் ப்ளஸ் ஜெட், ஜெட் ப்ளஸ் எக்ஸ், ஜெட் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, 1 1 1 கொடுத்துருக்காங்க. சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட்னு வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் ரோவில் எக்ஸ் ஒய் ஜெட் அதாவது ரோ 1 ரோ 2 ஆட் பண்ணி எல்லாமே சேம் ஆக்கி காமனாக வெளியே எடுத்துட்டு தான் எனக்கு ஈக்குவல் ஆகிடும்னு தோணுது. அதனால நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போது டைரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு என்ன எழுதுறோன்றது ரீசன் கண்டிப்பாக நீங்கள் எழுதியே ஆகணும். எழுதாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பவம் வந்து இப்படி தான் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதான் நம்ம போட்டுற முடியாது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரோ 1 ரோ 1 ப்ளஸ் ரோ 2 ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இங்கே இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு வராது. ஜெட்டு எக்ஸ் ஒய் 1 1 1 உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நம்ம காமனாக எடுத்தோம் பாருங்கள், அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் மூணுத்துலேயுமே இருக்குது, அதை நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டை காமனாக எடுத்தேன்னா எனக்கு 1 1 1 ஆகிடும், ஜெட்டு எக்ஸு ஒய் 1 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல், அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு இன்ட்டு 0 ஆகிடும். இது ஏன் 0? ரோ 1 இஸ் கான்குரன் டு ரோ 3. இது 0 ஆனதுனால ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ செகண்ட் சம்மோட வேல்யூவும் நம்மளுக்கு 0 தான் வருது, ஏன்னா டிட்டர்மினெண்ட்டில் ரோ 2 ரோ சேமாக இருக்கிறதுனால அதை நம்ம 0 எடுத்துக்க முடியும். ஏன்னா டிட்டர்மினெண்ட்டில் எதுவுமே 2 ரோவோ இல்லை 2 காலமோ சேமாக இருக்கக்கூடாது. இது இருக்கிறதுனால 0, 0 இன்ட்டு எனி நம்பர் வில் பி 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் 0 தான் இந்த சம்முக்கு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.